நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோட கருப்பு படத்துல தான் உங்க தேர்தல் பிரச்சாரமே நடந்துன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு எங்களை குறை சொல்றவங்க அவங்க ஆட்சி காலத்துல செஞ்ச ஊழலை மக்கள் இன்னும் மறக்கல. சார், எங்க சேனல்ல உங்க கட்சி செஞ்ச மிகப்பெரிய ஊழலை புரோகிராம பண்ணோம். அதை பத்தின உங்க பதில்? பதில மக்களே சொல்லிட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாக்கு எண்ணிக்க முடியும் போது ரிசல்ட் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இதுக்கு மேலே என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க சார்? ரம்யாவோட கொலை, சுரேஷ் கேஸ், இந்த இடம், இது எல்லாத்துக்குமே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவுமே தற்செயலாக நடந்த மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ நாம் தேடுற கொலைக்கார இந்த தான் இங்கே இருக்குமான் தோணும். ஹலோ, ஆ சொல்லு சுவாதி. அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அப்பா சார், இந்த கேஸ் விஷயமா மட்டும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் உடனே வர முடியுமா? சரி, நான் உடனே வரேன். சார், இந்த கேஸை பத்தி எடிட்டர் குமார் எதுவும் பேசணும்னு சொல்றாரு, நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி, நீ அங்க போய் என்னென்ன ஃபோன் பண்ணுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். அந்த ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியா? ஓகே ஓகே சார், மூணு சோர்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. அவசரப்படாதீங்க, நான் ஒரு முக்கியமான சோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அனைத்து தொகுதிகளுக்குமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது சற்று நேரத்தில் தெரியும். வைட் சார், தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நடந்துட்டு வர இந்த வாக்கு எண்ணிக்கை தான் பரபரப்பா பார்க்கப்பட்டு வருது. உங்களோட கட்சி தான் அதிகமான ஊழல் பண்ணதா பேசப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன மேடம் கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க கட்சி ஊழல் பண்ணிருந்தா இத்தனை இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? தம்பி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இந்த ரிசார்ட்டோட ஓனர் யாரு? தெரியலங்க சார். ராஸ்கல் சார், எதுக்கு சார் இப்ப நடிச்சீங்க? ஓனர் யாருன்னு தெரியாம நீ எதுக்கு இங்க வேலை செய்யற? சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜெனரேஷன் ரா நீங்க. சார், என்ன சார் சம்மந்தமே இல்லாம எதை பேசுறீங்க? முதல்ல போய் ஓனர் கூப்பிடு. பா. ஓகே சார். லாக் அப் நியூஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. எங்க கட்சி எந்த ஊழலும் செய்யலனா அடிச்சு சொல்ல முடியும். சுரேஷ் கேஸ்ல ரம்யாவோட கனெக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த நகைங்களை வச்சுதான். உங்களுக்கு இந்த ரம்யாவோட ஆரம்ப காலம் தெரியாது இல்ல? 99ல சினிமா இண்டஸ்ட்ரியில என்டர் ஆனப்போ ஊர்ல இருந்த பெரிய பெரிய தலைங்கெல்லாம் அப்படின்னு பைத்தியமா தெரிஞ்சானுங்க. கோபாலன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஈட்டிங்கிற பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருந்தான். பாவம், போ உயிரோட இல்லை. அவனுக்கு இந்த அண்டர்வேல்ட் கான்டாக்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அதில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தாதாவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் டீப் கான்டாக்ட் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். கேமரா டூ, ஒரே ரைட்டப்பில் மொத்த ரிசார்ட்டையும் இழுத்து மூட்டுவேன். இதுதான் சார் நான் பேசிட்டு இருக்கும் போது அடிச்சார். ஒன்று மட்டும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல, எல்லாரையும் அறிவேன். சார், இப்ப என்ன வேணும்? இந்த ரிசார்ட்டோட ஓனர் பேரு அவளான? ஏய், ஓனரோட பேரை தானே கேட்டேன், ரிசார்ட்டேவையா கேட்டேன், சொல்லி தொலையேன். அந்த தாதாவுக்கு இந்த பொண்ணு மேல ஃபுல் லவ், நிறைய நகைலாம் கிஃப்டாக கொடுத்துக்கிறான். அதுல அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை நகை இருந்ததா கூட பேச்சு. நகை மட்டும் இல்லை, இந்த பொண்ணு நடிச்ச நிறையா படத்துக்கு தலைவன் தான் ஃபைனான்ஸ். இதெல்லாம் வெள்ளை யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் கோபால் ஃபுல் போதையில் இருந்தப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டான். யாருன்னு கேட்டால் ஷாக் ஆடிங்கோ. சொல்லவா? யார் சார்? யாரா? லைவ் முக்கிய செய்தி. மீஞ்சூர் ரங்கநாதன் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக மாமுத்தி கழகம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சார், நம்ம இந்த கேஸை வேற வேற ஆங்கிள் விசாரிச்சாலும் அது கடைசியாக வந்து நிற்கிற இடம் மீஞ்சூர் ரங்கநாதன். எஸ் சுரேஷ் கேஸுக்கும் இப்போ நடந்த ரம்யா மர்டருக்கும் மீஞ்சூர் ரங்கநாதனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனால் எப்படின்னு தான் தெரியல. முதல்ல இந்த மீஞ்சூர் ரங்கநாதன் யார், அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த லிங்கை என்னென்னு முழுசாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், நான் இப்போ மீஞ்சூர் போய் என்னென்னு விசாரிக்கிறேன். நீ அங்கே போய் விசாரிக்கிறது யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சிங்கத்தோட கோவைக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடி ஆகணும்.
பி கேர்ஃபுல் சக்தி. ஷுவர் சார்.